சித்தர்கள் அருள் பெற சித்தர் ஜீவசமரி 250 அரியவரை மூலிகை பொடி யாகம். இந்த சித்த ஜீவசமாதி மிக பிரபலமாகி இங்கே வரவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கணும் அப்படின்றத ஒரு எல்லாருக்காகவும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்று எல்லோரும் வேண்டியிருக்கிறோம். ஹெல்மெட்டை கொடுங்கம்மா. ஹெல்மெட் கொடுக்கணுமா? சொல்லுங்க, இது என்ன ஊர்? இது இந்த ஊருக்கு எப்படி வரணும்? கிழக்கு தாம்பரத்துலேருந்து பொன்மார். இது ஊர் பேர் பொன்மார். கிழக்கு தாம்பரத்துலேருந்து எப்படி வர்றது? கிழக்கு தாம்பரத்துலேருந்து நம்ம பிரிட்ஜ், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? ஆமாம். அதுக்கு வந்துட்டா கிழக்கு தாம்பரம் டு பொன்மார்ன்னு ஒரு பஸ்ஸு டீன்னு ஆப்ரேட் ஆகுது. அந்த பிரிட்ஜுக்கு ஏன்னா நேராக பொன்மார் இறங்கி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டா அங்கே ஆப்போ அதுலேருந்து நேராக வந்து இயேசு கோயில் பகுதியில். அதாவது கிழக்கு தாம்பரம் வந்துட்டு அங்கேருந்து கேம்ப் ரோடு அகரந்தேன் வழி, அப்புறமா மதுரை பார்க்க பொன்மார் இல்லையா? பொன்மார்லேருந்து உள்ள வந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல சக்தீஸ்வரர்னு சிவன் கோயில், சக்திபுரீஸ்வரர் கோயில் இருக்கு. இந்த கோயில ஐயாவுடைய ஜீவ சமாதி. சொல்லுங்க, இந்த கோயில் எப்படி, இந்த சித சமாதி எப்படி கண்டுபிடிச்சிங்க? எங்களுக்கு வந்து தென்காசில இருந்து ஒரு இந்த கருங்கல் கல்லெல்லாம் அப்படியே இருந்துச்சு, ஆனா உள்ள போக முடியாத அளவுக்கு புதரா இருந்து உள்ள வந்து போக முடியாதுன்ற அளவுக்கு உள்ள மண் பழைய வரலாறு இந்த சிவன் கோயில் வர பத்தி எதாவது சொல்ல முடியுமா? அது பத்தி வரலாறு எதுவும் இருக்கா? தக்கோலத்துல குரு தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, அவரு வந்து காது அப்படி செவி சாட்சி இருப்பாரு, தக்கோலத்துல இருப்பாரு. அது மாதிரி செவி சாட்சி நம்ம குறைகளை கேட்பாங்க. இது எப்ப கண்டுபிடிச்சது? 18/2/2018 இந்த கோயில கண்டுபிடிச்சி விளக்கு போடுங்கன்னு அன்னைக்கு ஒரு குரு பூஜை வச்சிருக்கோம். குரு பூஜைக்கு ஒரு வாரம் கழிச்சு வர 18/2/2019 ஒரு வருஷம் நீங்க கண்டுபிடிச்சதுக்கு ஒரு வருஷம் ஆகுறதுனால வருடாந்திர பூஜை கண்டுபிடிப்பீங்க. அன்னைக்கு குரு பூஜை செய்யும். குரு பூஜை சொல்லுங்க. அமாவாசை பௌர்ணமி ரொம்ப விசேஷம். அதுலயும் விசேஷம் போது அமாவாசை கச்சி வச்சு பூஜை பண்றது. அமாவாசைனா எத்தனை மணிக்கு? சாயந்தரம் மாலை 6 மணிக்கு. மாலை 6 மணிக்கு. 6 மணிக்கு இங்க வந்துட்டு பூஜை முடியுது. 8 மணி ஆகும். 8 மணி ஆகும். ஆமா. அதுக்கு மேல மக்கள் எப்படி திரும்பி போவாங்க? ஒரே இருட்டா இருக்குமே. அங்க இருட்டா இருக்கும், நைட் தங்க முடியாது. அப்புறம் பௌர்ணமி பூஜை பஸ் வசதி எல்லாம் உண்டுங்க. பஸ் வசதி உண்டு, ஷேர் ஆட்டோ உண்டு, எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி பூஜை 8 மணியோட முடிஞ்சது. 8 மணியோட முடிஞ்சது. அதுவும் ராத்திரியில சாயந்தரம் மாலையில தான் பண்றீங்க? பகல்ல பண்றது? பகல்ல பண்றது.